வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நேர் நேரம். நான் தான் உங்கள் ஜுமானா. ஸோ இன்றைக்கி வந்து என்ன மாதிரி எபிசோட் போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு ஒரு ரீகலெக்ஷன் எபிசோட் மாதிரி பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சு வந்திருக்கோம். என்னடா இது ரீகலெக்ஷன் எபிசோட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. எஸ் நேயர்களே, இது வரைக்கும் ஒரு முக்கியமான தருணமாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து போன வாரம் வந்து நம்ம வந்து நிறைய தங்கத்துக்கான குழுக்கள் பண்ணோம். ஸோ அதில் வெற்றி பெற்ற நேயர்கள்லாம் இருந்தாங்க. அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏவியை பார்த்துட்டு வந்துடலாம். இதோ உங்களுக்காக ஒரு சின்ன ஏவி. வாழ்க்கையில் எத்தனை படிகளை தாண்டி போனாலும், எவ்வளவு தூரத்தை ஓடி கடந்தாலும், எட்டி பிடிக்கிறது கண்டு இன்னொரு உயரம் அடையிறது கண்டு புதுசா ஒரு இலக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தா உங்களுடைய வணிகம், அதனுடைய நட்பெயர், எத்தனை பேரை சென்றடையுது எங்கறதுலதான் உங்களோட வெற்றி தங்கி இருக்கு. எங்க புலம்பெயர் தேசங்கள்ல எங்களுடைய மக்களை அதிகம் அதிகமா சென்றடைறதுக்கு ஒரே வழி ஐபிசி தமிழ். அதுல ஒளிபரப்பாகின்ற விளம்பரங்கள், தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் விளம்பரங்கள் போடணுமா, எக்கச்சக்கமா செலவாயிருமோன்னு பாக்குறீங்களா? ஐபிசி தமிழ் நேர்மன்றத்துல ஒரு விவிஐபி உறுப்பினராயிருந்தா உங்களுக்கு அந்த கவலையே தேவையில்லை. செலவே இல்லாம முதலிடக்கூடிய மூன்று விஷயங்கள் இருக்கு: அர்ப்பணிப்பு, உழைப்பு, தன்னம்பிக்கை. அடுத்த கட்டத்துக்கு உங்களை தூக்கி வர்றதுக்கு இருக்கவே இருக்கு ஐபிசி தமிழோட விஐபி உறுப்பினர் அட்டை. தங்க நாணயத்தை பெற்றுக் கொள்ளும் அதிர்ஷ்டசாலி. The winner for this month is ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட், விசா தேவை. சந்தோஷம், திருப்தி இதெல்லாம் அடையறதுக்கு என்ன தேவை? வருமானத்து மிஞ்சாத செலவு, திட்டமிட்ட சேமிப்பு, குதூகலமான தருணங்கள். இது எல்லாத்தையும் எப்பவும் நீங்க உங்களோட சட்ட பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கலாம். எப்படி தெரியுமா? ஐபிசி தமிழோட பிளாட்டினம் கார்டு. சின்ன சின்ன தருணங்கள், சின்ன சின்ன ஆச்சரியங்கள் வாழ்க்கை அழகாக்குது. சந்தோஷங்கள் எல்லாம் மிக சிறந்த சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதா. அம்மாவை சந்தோஷப்படுத்துற ஒரு மகன் உலகில் தலை சிறந்த தலைமகன். அம்மா, அப்பா, இப்படி உங்களோட நேசத்துக்குரிய யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உங்களோட அன்பு சொல்றதுக்கு, ஆனந்தம் கலந்த ஆச்சரியம் தரத்துக்கு ஒரு வழி ஐபிசி தமிழோட கோல்ட் கார்டு. அதிர்ஷ்டம்ங்கிறது காத்து மாதிரி உங்களுக்கு பக்கத்துல நின்று உரசி கொண்டிருந்தாலும் உங்களுக்கு தெரியறதில்லை.
இதுவே நீங்க ஐபிஎஸ் தமிழுடைய நேர்மறை உறுப்பினராக இருந்தா. Tonight on our show, வருடத்தின் அதிசொகுசுக்காரை வெல்ல போகும் அதிர்ஷ்டசாலி. Someone's dream is about to become reality. ஒரு அழகான ஏவியை நம்ம பார்த்தோம். என்ன ஏவி இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சில நேர்களுக்கு இப்போ தற்போதையமாக இப்போதான் ஆன் பண்ணியிருப்பீங்க சில பேர் டிவியை. ஸோ இது என்ன ஏவி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு சில நேர்களுக்கு நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். நேர் மன்றம் இணைந்தீங்கன்னா உங்களுக்கு பல பல பரிசுகள் இருக்குது. அந்த பரிசுகள்லாம் என்னென்ன மாதிரி பரிசுகள்னு ஒரு சின்ன ரீகலெக்டிங் மூமெண்ட் மாதிரி தான் இந்த ஏவி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கும். இந்த மாதிரி நம்ம பேசிட்டே போயில, கடந்த ஒரு சில மாதங்களாகவே நம்ம வந்து எண்ணற்ற, அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து நேர்மன்றத்தில் இணைந்து கொண்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்க விரும்புகிறோம். ஏன்னா வந்து நீங்கள் இல்லாட்டினா நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாண்ட் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களாம் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் ஆகிறீங்க, ஒரு உறவுகளாகிறீங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் மந்த் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. எங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஈவெண்ட்ஸில் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து நேருக்கு நேராக எங்களை பார்த்து எங்களோட பேசி கலந்து உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் சொல்லையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லிட்டக்கப்புறம் நீங்கள் வந்து சொன்னீங்க நாங்களும் சேர்றதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்ட்டு நேராக பார்த்து நிறைய நேர்கள் சேர்ந்தாங்க. ஈஸ்டா முருகன் கோயிலாக இருக்கட்டும், இல்லாட்டினா பர்மிங்ஹாமில் நடந்த பாலாஜி டெம்பிளாக இருக்கட்டும், சவுத் விம்பிள்டனில் நடந்த அந்த கோயில் திருவிழாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல கோயில் திருவிழாங்களில் நாங்கள் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி அன்னன்னைக்கு சேர்றவங்க, இந்த மாதிரி கோயிலில் சேர்றவங்கெல்லாம் இருக்கிறப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஏதாவது நாங்கள் சிறப்பு பரிசு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய குழுக்கள் நிறைய ப்ரைஸஸ்லாம் வச்ச போது ரெண்டு, அதாவது ரெண்டு பேத்துக்கு ப்ரெஷர் குக்கர் விழுந்துச்சு, ரெண்டு பேத்துக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் உங்களுக்கு பரிசாக கிடச்சிது. இதையும் தவிர நிறைய கிஃப்ட் ஹாம்பர்ஸ்லாம் கொடுத்தோம். நிரு பிராண்டுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறோம். ஏன்னா வந்து பாலாஜி கோயிலில் நடந்த ப்ரொமோஷனுக்கும் விம்பிள்டன் சவுத் விம்பிள்டன் நடந்த கோயில் தேர் திருவிழாக்கும் அவங்க தான் ஒரு மேசிவ் மேசிவ் கிஃப்ட் ஹாம்பர்ஸ்லாம் கொடுத்து நம்மளுடைய மக்கள்களை ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணி என்தூசியாஸ்டிக் பண்ணி ரொம்ப குடி பேக்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய குட் ஹாம்பர்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பேசிட்டே போவே இல்லை. நிறைய ஏவி கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம முருகன் கோயிலில் வந்த எடுத்தது, நாங்கள் பேசினது, நீங்கள் எங்களோட உரையாடினது, அதே மாதிரி சில நேர்கள் சொன்னாங்க எங்களதும் வருவா வருமான்னு நாங்கள் அவளோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சில கிளிப்ஸ் இன்னும் எங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதோ உங்களுக்காக முருகன் கோயிலில் எடுத்த ஒரு சின்ன சின்ன கிளிப் வந்து கொண்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாடிக்கையாளரும் நிரந்தரமாகவே நான் ஐபிசியோட எந்த நேரமும் நான் தொடர்புள்ளக்கூடிய ஒரு பாவனையாளர். அதோடு சேர்ந்து இந்த ஐபிசி ரேடியோ, அதாவது உலக வானொலி, உலக தமிழ் பேசும் வானொலி ஐபிசி, இந்த வானொலி எங்களுக்கு வந்தது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இப்படி ஒரு சாதனம் இதுக்கு முந்தி இங்கே இயங்கவில்லை. அப்படியே அந்த அப்படி இது தொடர்ந்து இப்படி இந்த வானொலி என்னும் விசேஷமாக வேறு நிகழ்ச்சிகளையும் அவர்கள் நடத்தி அத்துடன் சேர்ந்து அதோட தொலைக்காட்சியையும் எங்களுக்கு அகாலால இனிய கேட்டு கண்ணால காட்சியையும் படுத்தி நாங்கள் பார்த்து எங்களை உல்லாசமாக நாங்கள் அதாவது நாங்கள் எங்களுடைய மனமகிழ்ச்சியையும் நன்றியையும் ஐபிசி வானொலிக்கு தெரிவித்து கொண்டு வாழ்க வளமுடன் எல்லோரும் இந்த ஐபிசி தொடர்ந்து நீங்களும் கேட்டு அனுபவிக்கணும் என்று இந்த புலம்பெயர்ந்த மக்களை கேட்டு நன்றி கூறி வணக்கம் நன்றி கூறி வணக்கம் கொள்கிறேன். நன்றி வணக்கம். பார்த்து கொண்டிருக்கின்ற ஐபிசி நேர்களே,
உங்களுக்கு வணக்கம். இங்கே லண்டனிலே மிகவும் ஒரு பழமையான ஆலயம் என்றால் இஷ்டமுருகன் ஆலயம். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு சிறிய ஆலயம் அமைத்த ஆலயம். இன்று இங்கே ராஜகோபுரத்துடன் மிகவும் காட்டியிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே லண்டனிலே நடைபெற்ற முதல் தேர் திருவிழாவும் இந்த ஆலயத்தில் தான் நடைபெற்ற என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று பல ஆலயங்கள் வந்துவிட்டன. ஆனால் 80களில் முதல் முதலாக ஒரு தேர் திருவிழா பார்க்கணும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20,000 மக்களை நாங்கள் காணக்கூடிய இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த மிகவும் சக்தி வாய்ந்த பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் இன்றைய ஐபிசி நீங்கள் இதை நேரடியாக காட்டுவது மிகவும் மகிழ்ச்சி. இதை நீங்கள் இப்பொழுது ஐரோப்பா முழுவதும் பார்த்துருப்பீர்கள். குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், இந்த 2005 இந்த மகா கும்பாஷம் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு நடத்தப்பெற்ற பொழுது ஆக ஒரே ஒரு வானொலி இருந்தது ஐபிசி தான். அன்று அப்பொழுது இருந்த திரு நாவரசனும் நானும் இருவரும் சேர்ந்து அந்த முழு நிகழ்ச்சிகளையும் வானொலியில் கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் நேரடி அஞ்சல் செய்தோம். அதே போல இன்று 11 ஆண்டுகளுக்கு பின்பு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த ஐபிசி தமிழ் மிகவும் இருந்தது. என்னை பொறுத்தவரையில் 87 ஆண்டு தான் 97 ஆண்டு ஆரம்பித்த காலம் தொடக்கம் ஐபிசியோடு இருக்கின்றது. என்னுடைய தந்தையாருடைய முதல் மரண நிறுத்தம் தான் ஐபிசியில் வந்த முதல் மரண நிறுத்தம். 97 ஆண்டு முதல் மரண நிறுத்தம் நல்ல ஞாபகம் இருந்தது. இன்றும் அந்த 97 ஆண்டு நாங்கள் அதை ஆரம்பித்த பொழுது எடுத்த சில வீடியோ காணல்கள் என்னிடம் என்ன இருக்கின்றன. ஐபிசியை தொடர்ந்து நேசிக்கின்றவர்கள் நானும் ஒருவன். ஆகவே ஐபிசி என்ன மென்மேலும் வர வேண்டும். குறிப்பாக இந்த சமயத்துக்கும் ஒரு துறையை நீங்கள் அங்கே ஆரம்பித்து இந்த இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்ப தந்திரக்கு நன்றி கூறி விடுகின்றேன். வணக்கம். நாய்க்கு கட்டதே சங்கிலின்னு சொல்லுவாங்க. சோ வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்றது எனக்கு தெரியல. அப்படி நான் உங்களுக்கு கேக்குறேன். லாஸ்ட் ஜூல் என்ன சொன்னீங்க? நஹ அஸ் இ லைக் ஜூரி. எனக்கு தெரியாதபடியா நகைய நாங்க அக்செப்ட் பண்றோம். சரியா? ஓகே. அப்ப ஸ்டெப்லர் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஐ டோன்ட் நோ. சரி, எல்லாத்தையும் விட்டுங்க. ஒரு திருக்குறள் சொல்லிட்டு நீங்க போலாம். நான் உங்களை டிஸ்டர்ப பண்ண மாட்டேன். என்ன முதல்ல சொன்னீங்களா ஒரு சரி, ஓகே. நாங்கள் நிறைய நேரம் வச்சு கலாய்க்கல. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மேற்காங்க. கிளிப் பார்த்தோம் நம்ம. இந்த கிளிப் வந்து முருகன், அதாவது ஈஸ்டா முருகன் கோயிலில் எடுத்த கிளிப் தான் இது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க வந்த நேர்கள் எல்லாருமே. சின்ன பசங்கள் எல்லாம் வந்து நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய சின்ன சின்ன போட்டிங்கள்லாம் வச்சோம். அதிலெல்லாம் வந்து அவங்க கலந்துக்கிட்டு நிறைய திருக்குறள் சொல்கிற போட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டினா ஏதாவது விடுகதை சொல்கிற போட்டியாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு ரொம்ப என்தூசியஸ்டிக்காக இருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. அதை விட கோலாகலமாக நடந்துச்சு. இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு
85 பேருக்கு மேலே சேர்ந்தாங்க அன்னைக்கு நேர் மன்றத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்படியே பார்த்துட்டு போவே இல்லை, நம்ம வந்து அதுக்கு அடுத்த வாரம் என்ன செஞ்சோம் போன மாதத்தில் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்துருப்பீங்க. எஸ், ஜூலை மாதத்துக்கான லாட்ரி அதாவது குலுக்கல், தங்க நாணயத்துக்கான குலுக்கல் நம்ம வந்து செஞ்சோம். அந்த தங்க நாணயத்தை வந்து எஸ்எஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறோம். ஏன்னா ரொம்ப எல்லா மக்களுமே வந்து கார்டோட ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து கார்டை வச்சு பார்த்துட்டே இருந்ததா, ஐயோ ஒரு நம்பர் முன்னாடி போயிடுச்சு, ஒரு நம்பர் பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன்லாம் வேறு அடித்து சொன்னாங்க. என் பிள்ளை எடுத்தது எடுத்தீங்க, எனக்கு ஒரு நம்பர் முன்னாடி எடுத்துருக்கூடாதா, என்னுடைய நம்பர் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து அந்த தங்க நாணயத்துக்கு வந்து ஒரு சின்ன லாட்ரி மாதிரியே பண்ணோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி லாட்ரி பண்ணுற இடத்துல வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியை நம்ம தேர்ந்தெடுத்தோம். அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்ட்டு நான் அன்னைக்கு சொல்லல, அவராலே நம்ப முடியலையா, நம்ம நம்பர் தானா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற தருணத்தில் அந்த தங்க நாணயத்தோடைய கிளிப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோ உங்களுக்காக ஒரு சின்ன தங்க நாணயம்கான கிளிப் பார்த்துட்டு வாங்க. ஸோ அவர் தான் அந்த அதிர்ஷ்டசாலி. ஸோ நம்ம தங்க நாணயம் ஜூலை மாதத்துக்கு தங்கம் வென்றவர் இவர் தான். இன்னைக்கு வந்து ஒரு புதுசாக எப்போவுமே நம்ம ட்ரை பண்ணல, இன்னைக்கு ஒரு புது விடயம் ட்ரை பண்ண போகிறோம். எஸ், இன்னையிலேருந்து நம்ம லைவ் கால்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு காலர் நம்மளோட இணைந்திருக்காங்க, யார் என்னன்னு பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? கரு வில்சன், ஐயப்பன் கோயில் நியர். ஆ, சொல்லுங்க. மிஸ் சிவகுமார். மிஸ்ஸஸ் சிவகுமார், மிஸ்ஸஸ் சிவகுமார் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சிவகுமார், இன்னைக்கு நீங்க நேர் நேரத்துக்கு வந்து கால் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் சொல்லணும். நான் சொல்ல, ஐபிசி என்றது பொருள் என்னவென்றால், இங்கிலாந்தின் கிறிஸ்துவுக்கு பின். ஓகே. வணக்கம் தாய்நாடு என்ற பொருள், கிளைகள் ஸ்ரீலங்காவில், வேர்கள் இங்கிலாந்தில். ஓகே. அதே போல ஐஏசி, ஓகே, இங்கிலாந்தில் கிறிஸ்துக்கு முன். இந்த நாட்டிலே இங்கிலீஷ் பேசும் ஆங்கிலேயர் ஒரு வேல்ஸ் பகுதியிலே ஒரு முருகன் ஆலயத்தை வைத்து வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். சரி. அந்த ஆண்டு கால பகுதியிலே ஸ்ரீலங்காவிலே வடமராட்சியிலே தொண்டமனார் என்னும் பகுதியிலே முருகன் ஆலயத்துக்கு அருகிலே பிரிட்ஜ் ஒன்று கட்டப்பட்டது. இந்த ஆங்கிலேயரால் தான் அந்த பிரிட்ஜ் கட்டப்பட்டது. இப்போ இடிஞ்சு அந்த ரோட்டு பிளாக் பண்ணி இருக்கின்றது. அது வந்து காங்கிரஸ் செந்துரை கேகேஸுக்கு போற ரோட்டு. அந்த நான் இப்ப இறைவனிடம் அந்த வேல்ஸ் பகுதி அந்த முருகன் ஆலயத்தில் அந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்வது, இந்த நாட்டு அரச தெரேசா மே என்ற பிரதம மந்திரி குயின் எலிசபெத் இவர்களால் என உறுதியோடு என்னால் வாதாட முடியும். ஏனென்றால் இந்த நாட்டு பிரஜை நான் இங்கிருந்து எனக்கு விசா ஓகே பண்ணி நான் இங்கே வந்து இறங்கப்பட்ட ஒரு பெண்மணி. எதை வேணானாலும் தைரியத்தோடும் தன்மானத்தோடும் ஒரு செந்தமிழ் பேசும் தமிழ் பெண்ணாக நான் வாதாட முடியும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுக்கு அரசாங்கமோ அல்லது தெரேசா மே என்ற பிரதம மந்திரியோ நான் கேட்கும் கேள்விகளுக்கு உறுதியாக வாக்குமொழி தரப்படலாம். அந்த ரீதியிலே நம் நாட்டிலே வடமராட்சியிலே அந்த தொண்டமனாறு முருகன் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த பிரிட்ஜை கட்டி அமைத்து எழுப்ப வேண்டும். இங்கு ஐரோப்பா கண்டம், இந்த ஏழு கண்டங்களில் எந்த கண்டத்தில் இருக்கும் தமிழ் மக்கள், அந்த நாட்டு எந்த மொழி பேசுற அரசாங்கமோ ஒட்டு மொத்தமாக ஒரே கிளே
உதவியை நாம் தமிழ் பேசும் மக்களுக்கு அங்கே செய்யப்பட வேண்டும். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி மிஸ்ஸஸ் சிவகுமார். நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு தோன்றதை வந்து சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த தருணத்துல. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸஸ் சிவகுமார் யூஸ்வலா நிறைய வேற வேற நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்து கொள்வாங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதுல ரொம்ப சிறப்பு. ஸோ நம்ம இப்படி பேசிட்டே இருக்கே இல்லை, நிறைய கிளிப்ஸ் பார்த்தோம், அது மாதிரி தங்க நாணயத்துக்கான ஒரு சின்ன காட்சி தொகுப்பும் நம்ம பார்த்தோம். யார் வென்றார்கள் அப்படின்றது நீங்க பார்த்தீங்க, அவர் அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட குடும்பத்தோட வந்து அந்த தங்க நாணயத்தை பெற்றுக்கொண்டார். ஸோ வந்து நம்ம இப்படியே பார்த்துட்டு இருக்கே இல்லை, ஒரு சின்ன ஏவி கிளிப் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏவி கிளிப் இப்போ உங்களுக்காக பார்த்து கொண்டு வாங்க. மிகவும் தரமாகவும் உண்மையிலேயே இந்திய தொலைக்காட்சிகள் இந்த தரத்துக்கு உயர்ந்திருப்பது உண்மையிலேயே மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ஏனென்றால் இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்களுக்குள் தமிழ் ஈழத் தமிழர்கள் மத்தியில் வளராதா என்ற ஏக்கத்தை தீர்த்திருக்கின்றது என்று தான் சொல்ல முடியும் ஐபிசி. எனவே இன்னும் சில நிகழ்ச்சி என்றில் என்னுடைய ஒரு ஆதங்கத்தை நான் சொல்லவிருக்கின்றேன். தமிழ் மக்களுடைய இந்த தேர் திருவிழாக்களாக இருக்கட்டும், கோயில்களாக இருக்கட்டும், தமிழ் பெற்றுகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் நன்றாக செய்து வருகின்றோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நாங்கள் செய்ய தயங்குகின்றோம். தமிழர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? பலங்களை மட்டும் பேசுகின்ற தமிழர்கள் பலவீனங்களை பேச பயப்படுகின்றோம். அந்த பலவீனங்கள் உங்கள் தொலைக்காட்சியில் பேசப்பட வேண்டும். தமிழர்களிடத்தில் இருக்கின்ற பலவீனங்கள் பேசப்பட்டால் தமிழர்கள் இன்னும் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள். எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் பார்க்கின்ற ஒரு தைரியம் தமிழ் மக்களுக்கு வேண்டும் என்பது என்னுடைய பணிமான வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் என்ன ஐபிசியில? வணக்கம் தாய்நாடு. எங்களுடைய ஊர்களை எல்லாம் பழையபடியே இடம் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அழகாக செய்கின்றார்கள். அங்கிருக்கின்ற பிள்ளைகள் கூட அவருடைய பாசையிலே அல்லது எங்களை பாசை தான் இருந்தாலும் அந்த இந்த வெளிநாட்டு கலப்பில்லாத ஒரு மொழியில் பேக்கக்குள்ளே நல்லா இருக்கிறது. கேட்க மற்றது வந்து திண்ணையோட உறவு என்ன ஊரோட உறவாடவும் மன்னிக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியும் மிகவும் அழகாக இருக்கின்றது. மற்ற இரவில் ஒரு நிகழ்ச்சி போகுமே சில நேரம் தான் அங்கே பார்க்க கிடைக்கின்றது. புது வெளிச்சத்தை விட அடுத்ததாக அந்த இரவில் அந்த கூடுதலாக அந்த போர் விமானங்கள் இதுகளை பெற்று செல்வனேஸ் பண்ணுவோம். கொஞ்சம் மேலே வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்கிறது. மற்ற தொலைக்காட்சியில் ஒப்பிடும் பொழுது அப்படி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் விளாலும் பார்க்கவில்லை. இப்படி விரல் வெட்டி சொல்லிக்கொண்டே போகலாம். அநேகமாக எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கின்றது. குறிப்பாக உங்களுடைய செய்தி வாசிப்பு நல்லா இருக்கின்றது. ஸோ நம்ம அந்த ஏவி கிளிப்பை பார்த்தா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நிறைய அந்த கிஃப்ட் ஹேம்பர்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த கிஃப்ட் ஹேம்பர் வழங்கின நிரு பிராண்டுக்கு மறுபடியும் ஒரு பெரிய தேங்க்யூ. நேருக்கில்லை இந்த மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தது வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோடு. இந்த மாதம் நடந்த அந்த நல்ல நல்ல கிளிப்ஸ், நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு எபிசோடை பார்த்தோம் நம்ம. நீங்கள் வந்து எங்களோட நேர்மன்றத்தில் இன்னும் இணையாமல் இருக்கீங்களா? சீக்கிரமாக இணையுங்க. நீங்கள் வந்து நேரடியாக எங்களோட வந்து நேர்மன்றத்துக்கு பதிவு செய்யலாம். எங்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேறு எங்கே? வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஈலிங் அம்மன் கோயிலில் நாங்கள் எல்லாரோடையும் இருப்போம். அதாவது ஐபிசி குடும்பம் குடும்பமாகவே நிற்கும். ஸோ உடனே நீங்கள் எங்களை அங்கே வந்து சந்திங்க, நேர்மன்றத்தில் இணையுங்க. இன்றைக்கி வந்து இந்த மாதம் ஜூலை மாதம் நடந்த எல்லா பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருமையான நிகழ்ச்சிகள்லாம் வந்து சின்ன சின்ன தொகுப்பாக வழங்கியிருந்தோம் உங்களுக்காக. இந்த மாதம் யார், அதாவது ஜூலை மாதத்துக்கான தங்கம் வென்றவரையும் நீங்கள் பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்கள் தங்கம் வெல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதை விட வருடத்துக்கு ஒரு தடவை கொடுக்கின்ற மெர்சிடிஸ் பென்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நேர்மன்றத்தில் இணையணும். ஸோ இதே மாதிரி நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் அடுத்த தடவை கொண்டு வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜுமானா மற்றும் இங்கே உள்ள முத்து, தயா, ரஜந்தன், டிஎக்ஸில் உள்ள டிஎக்ஸ் தினேஷுடன் ஐ எம் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.